அவனே சொல்றாங்க, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சண்டை. சண்டைக்கு போயிருக்கியா? என்ன நடக்கும்? கடை இருக்கும், வியாபாரம் நடக்கும். வியாபாரம் முடிஞ்சவன வெறிச்சோடி போயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் நாடு வெறிச்சோடி போயிருந்தா இல்லையா? நீ பாரு, சண்டை நிற்குவான். ரஷ்யா முதலாளி வருவான், பெட்ரோல் எடுப்பான். ஜப்பான் முதலாளி வருவான், மீத்தேன் எடுப்பான். அங்கெல்லாம் நீ தகராறு பண்ணி உலகம் போடுவான். இருக்கியா வாழ்றியா சத்தியா தெரியாம அடிச்சு கம்மி விட்டுவான். அங்க தூக்கி போய் என்ன பண்ணுவான்? சுத்தி இரும்பு வெளியை போட்டு துணை ராணுவ படையை போட்டு போயிடுவான். முடிஞ்சு வச்சு பதட்டமான பகுதியா அறிவிச்சு விட்டுருவான், கொடுவான். இப்படி பல நாட கொண்டிருக்கான். முந்தானால் சோமாலியா, இப்ப நைஜீரியா, நாளைக்கு நாம எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஒருத்தர் இருக்கேன் கத்திக்கிட்டு இருக்கேன், நானும் செத்துட்டா உன்னை மொத்தமா குறவல் எடுத்து திட்டுவான். வாசுக்கு நீ கவனமா இருந்து, கவனமா இருந்து. நீ துப்பாக்கி துக்கவனா? அதை விட வலிமை மிக்க ஆயுதம் ஒன்று இருக்கு, அவர்களுக்கு எதிரான வாக்கு என்கிற வலிமை மிக்க ஆயுதம். திருப்ப திருப்ப உன்னை அழிக்கிறவன், அடைக்கு ஓடுக்கிறவன், வளர்த்த சுரன்றவன், நிலத்தை கெடுக்கிறவன், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போராடி இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். நல்லா கவனிச்சு, வறுமை அறவே ஒழிக்கப்பட வேண்டும், கல்வியின்மை துடைத்தறியப்பட வேண்டும். குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணமே மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறார். யார் சொல்றா? நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள். நல்லா கவனிச்சுக்கணும்.